சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு, உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் பூரவாடம் உத்திராண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல இருந்தால் உங்கள் நிறையாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. தை மாதம் இந்த வார கடைசியில் உங்களுக்கு பிறக்குது. ஆக எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் சின்ன சுமாராக இருந்தால் கூட இறுதி வெற்றி உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள், ஓரளவுக்கு எதிர்பார்த்த செய்திகள் எல்லாமே ஃபேவரபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார். அவருமே புத நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அம்மாவுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. புதுசாக உங்களுக்கு காதல் விவகாரங்கள் உண்டு. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கெரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நார்மலாக உங்களுடைய சர்வீஸ் இருக்குது. பெருசாக வருமானம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தால் கூட ஒரு பக்கம் செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு இருக்கார். அவருமே புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெருசாக இந்த வாரம் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, டிஜிட்டல் கரன்சி வாங்கிறது, ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறது, இதெல்லாமே கொஞ்சம் அடைக்க வாசிங்க. உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியாக செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார். அப்பாவுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். கம்பெனி எதுவும் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகுங்க, மாறுங்க, அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய ராசியவே குருவும் சனியும் பார்க்குறாங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது, நல்ல ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே ஆஞ்சநேயருடைய தரிசனமும் சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடையும் பண்ணுங்கள், ஏற்றம் ஏற்படும்.